இது எல்லாமே 200 தான். ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நூல் கோர்ஸ் சொல்லுவாங்க, பேப்பர் மாதிரி தான் இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம இப்போ பெங்களூர்ல கேட்க கட்டு வந்திருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா சண்டே வந்து ஸ்பெஷல். சண்டே என்ன ஸ்பெஷல்னா, இங்க வந்து வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நம்ம இங்க வாங்கலாம். அந்த அளவுக்கு சீப்பா, ரொம்ப ரொம்ப சீப்பா தான் இருக்கு. தமிழ்நாட்டுல கூட அந்த அளவுக்கு கிடைக்காது, அதை விட ரொம்ப சீப்பா தான் இருக்கு. நம்ம இப்போ ஒவ்வொரு சாப்பா நம்ம விசிட் பண்ணலாம். இந்த வீடியோ கடைசியா இருக்க ஸ்கிப் பண்ண பாருங்க. நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா மார்க்கெட் நம்ம உள்ள வந்திருக்கோம். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே க்ரௌடா தான் இருக்கு. அங்க லாஸ்ட் தெரியுது, அது வரைக்கும் மார்க்கெட் தான். இங்க பாத்தீங்கன்னா நமக்குள்ள தேவையான செட் இருக்கு. இது எல்லாமே 200 தான். ரொம்ப குவாலிட்டியா தான் இருக்கு. இது ஒன்லி சண்டே மட்டும் தான் இருக்கும், மற்ற நாள்லாம் இருக்காது. ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கு, நல்ல ட்ரெஸ்ஸாக தான் இருக்கு. நம்ம இதெல்லாம் தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 700-800 ரூபான்னு சொல்லுவாங்க இந்த ட்ரெஸ் எல்லாம். 60 இது எல்லாமே 60 தானா? 60. இங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சின்ன பிள்ளைகளுக்குள்ள ட்ரெஸ் தான் இருக்கு. இதோட பிரைஸ் எவ்வளோ? 3 piece 100. இது 3 piece வந்து 100. இது எல்லாமே 200-150 தான் இந்த டி ஷர்ட்டோட பிரைஸ். மேக்ஸிமம் இங்கே இருக்கக்கூடிய கிளைமேட்டுக்கு தக்கன தான் இந்த டி ஷர்ட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு நம்ம போகிறோம். அங்கே என்ன ரேட் எல்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம என்ன ரேட்லாம் இருக்குன்னு போய் பார்க்கலாம். மார்க்கெட்டில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரூட் ஐட்டம் தான். இங்கேருந்து நிறைய சீப்பாக நம்ம வாங்கலாம் ஃப்ரூட்ஸ். எல்லா ஃப்ரூட்ஸும் இங்கே கிடைக்குது. ஆப்பிள், ஆரஞ்சு, அன்னாசி, மாதுளா, இந்த மாதிரி சப்போட்டா. பச்சை திராட்சை பார்த்தீங்கன்னா 70 ரூபா. பைனாப்பிள் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 50 ரூபா வருது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் தான். இது ஒரு வித்தியாசமான ஒரு கேரட்டு. டொமாட்டோ கித்தனா ருபி? இங்கிலீஷ் 30. தக்காளி பார்த்தீங்கன்னா 30 ரூபா இருக்கு, ரேட் கொஞ்சம் ஏறிடுச்சு. கேரட் பார்த்தீங்கன்னா 1 கிலோ வந்து 20 ரூபா தான். அதே மாதிரி தான் பீட்ரூட்டும் அப்படிதான், 1 கிலோ வந்து 20. ஒரு கிலோ பீன்ஸ் 40 ரூபா தான். பத்து
இது வந்து பாத்தீங்கன்னா நூல் கோஸ்ட்னு சொல்லுவாங்க, பேப்பர் மாதிரி தான் இருக்கும். காய்கறி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கு, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லாம எல்லாம் ஃப்ரெஷ்ஷான காய்கறி தான். ஒரு கிலோ எவ்வளோ? 40. இந்த சரி தக்காளி எல்லாம் 20 ரூபா தான். ஒரு கிலோ எவ்வளோ? 60 ரூபா. இப்போ லெமன் வந்து சீசன் டைமா? ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட லந்து போய்கிட்டே தான் இருக்கு, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிடுறோம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட்னாலும் சரி எங்கனாலும் சரி எல்லாருக்கும் தமிழ் தெரியுது, முக்கால்வாசியாக இருக்கு. அதனால இங்கே இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க மாதிரி தான் தெரியுது, பெரிய அளவில் வித்தியாசம் ஒன்றும் தெரியல. மொழியை பார்க்கும்போது தான் அது வேற இங்கே இருக்க மாதிரி தெரியுது. ரொம்பவே ஸ்பெஷல்னு சொல்லணும்னா, இங்கே நிறைய பேர் தமிழ் இருக்க தெரிஞ்சனால நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நமக்கு கன்னடம் ஒன்றும் தெரியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தேவையான காய்கறிகள்லாம் வாங்கிட்டு நம்ம ரூமுக்கு கிளம்ப வேண்டியதான், டைம் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் ஒரு வீடியோ நான் உங்களை கண்டக்ட் பண்ணேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.